பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மேலும் எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் செயல்படாத கட்சிகளாக பட்டியலிட்டுள்ளது இதன் மூலம் இக்கட்சிகள் பொதுவான சின்னம் உள்ளிட்ட சலுகைகளை இனி பெற முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் சக தேர்தல் ஆணையர் அனுப் சந்திரபாண்டே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருநூற்று ஐம்பத்தி மூன்று கட்சிகள் செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது மேலும் எண்பத்தி ஆறு கட்சிகள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இவற்றையும் சேர்த்து மொத்தம் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கட்சிகள் செயல்படாத கட்சிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கட்சி அலுவலர்களிடம் விளக்கம் கேட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது